செய்திகள் தொடர்கின்றன. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை சார்பில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 20 நடமாடும் டீ கடைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்கள், சிறு தேயிலை உற்பத்தியாளர்கள் ஆகியோரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த நடமாடும் டீ கடைகளை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த கடைகளில் சிறுதானிய உணவு வகைகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த சேவையை விரிவுபடுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்ட நகர ஊரமைப்பு அலுவலக கட்டடத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தாா்.